Hi viewers, welcome to Tamil Tech 360. In this video, we will talk about geyser wiring. This is Venus make. Okay, in the Venus make, there are two filaments, 1.5 kW, two pieces. Okay, that's why I already video put in that video. I have already full service. I have two filaments change the visual. You can check that video. I will give you a link in the description. Check first. Okay, this is full service. Okay, in the video. So in the video la pathina geyser wiring, okay, like geyser wiring la first pathina 15 amps vandu plug, okay, like 15 amps plug la dhaan vandu connect panom. Actually pathina veetla ellame 15 amps dhaan irukum andha geyser point la, okay, like andha 15 amps plug dhaan normal connection varum. Yena idu 1500 into 3, okay, 3000 watts appdinum bodhu so adu heavy ah irundha nalladhu. Next enna nu pathina pakkathile pathina oru உங்களுக்கு சொல்ற மாதிரி பாத்தீங்கனா இது வந்து ட்ரிப் சுவிட்ச்னு சொல்வாங்க இல்ல ஆட்டோ கட் ஆஃப் சோ இது மாதிரி சென்சார் இது இது பாத்தீங்கனா 90 டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது விஸ்டாண்ட் பண்ணோம் இன் கேஸ் அபோவ் 90 டிகிரி எக்ஸிட் ஆயிடுச்சுனா இது பாத்தீங்கனா ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடும் ஓகேங்களா அதுக்கு தான் இது ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கனா அந்த ஆட்டோ கட் ஆஃப்ல இருந்து பாத்தீங்கனா डायरेक्टली பாத்தீங்கனா உங்க தெர்மாஸ்டட்க்கு தான் போகும் ஏனா அந்த ஆட்டோ கட் ஆஃப் தான் வந்து முக்கியமானது வந்து மேக்ஸிமம் எக்ஸிட் ஆச்சுனா அது யூஸ் பண்ணுவாங்க இப்போ அதுக்குள்ளவே நம்ம ட்ரிப் ஆயிடுச்சு அப்படிங்கற பட்சத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ தெர்மாஸ்டட் நேரா கனெக்ஷன் இப்போ தெர்மாஸ்டட் பாத்தீங்கனா இப்போ வந்து அந்த நாப்ல பாக்கும்போது உங்களுக்கு கெய்சர் நாப்ல பாத்தீங்கனா 30 60 அப்படினு சொல்லிட்டு லோ மீடியம் ஹை அப்படினு சிலதுல இருக்கலாம் சில மேக்கப் பொறுத்து இருக்கு அந்த மேக்கல பாத்தீங்கனா இந்த மாதிரி டெம்பரேச்சர் நம்ம 30 வைக்கும் 50 வைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வைக்கும்போது சோ அந்த 50 ரீச் ஆனவுன பாத்தீங்கனா இந்த தெர்மாஸ்டட் ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடும் திரும்ப அது ரிடூஸ் ஆகும்போது பாத்தீங்கனா திரும்ப ஆன் ஆகும் சோ இந்த மாதிரி ஃப்ரீக்வென்ட்டா அந்த process நடந்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபிலமெண்ட் நான் சொல்ற மாதிரி 1.5 kW ரெண்டு பீஸ் ஓகேங்களா மொத்தமா பாத்தீங்கன்னா 3000 வாட்ஸ் ஓகேங்களா 3000 வாட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதுல பாத்தீங்கன்னா செராமிக் டைப்ல வரும் சிலது பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீனஸ் னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செராமிக் டைப்ல தான் கொடுக்குறாங்க மற்ற பிராண்ட்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஃபிலமெண்ட் இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் முக்கியமானது சோ இதோட கனெக்ஷன்ஸ் ஏனா பிரச்சனை ஆச்சுனா கூட பாத்தீனா அந்த டெர்மினல் கனெக்டிங் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல பாத்தீனா வயர் ஏனா ஃபயர் ஆயிருக்கு சோ வயர் வந்து பர்ன் ஆயிருக்கும் இந்த மாதிரி தான் इश्यूज வரும் அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கனா ஹீட்டர் வந்து போறது வாய்ப்பு இருக்காது சோ அந்த மாதிரி इशூனால ஹீட்டர் அந்த ஃபிலமெண்ட் போறது வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இப்போ அடுத்து பாத்தீனா இதுதான் வந்து ஆன் இண்டிகேஷன் லாம்ப் இது பாத்தீனா ஆஃப் இண்டிகேஷன் லாம்ப் ஓகே இது ரெண்டும் என்னதுனா இப்போ ஆஃப் பண்ணும்போது பாத்தீங்கனா ஆஃப் இண்டிகேஷன் லாம்ப் எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கும் ஆன் இண்டிகேஷன் பொறுத்தவரைக்கும் அந்த ஃபிலமெண்ட்க்கு எப்போ சப்ளை வருதோ சோ அது process எப்போ ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த டைம்ல மட்டும்தான் அந்த ஆன் இண்டிகேஷன் லாம்ப் ஓகே சோ எர்த் கொடுத்தாச்சு அதே மாதிரி பாத்தீங்கனா அந்த 3 பின் பிளக் இருக்கு பாத்தீங்க பிளக்ல இருந்து பாத்தீங்கனா ஃபேஸ்ல இருந்து डायरेक्टली பாத்தீங்கனா ஆட்டோ கட் ஆஃப் சுவிட்ச் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா தெர்மாஸ்டட் போவும் தெர்மாஸ்டட்ல இருந்து பாத்தீங்கன்னா डायरेक्टली வந்து ஃபிலமெண்ட் போய்டும் ஃபிலமெண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபிலமெண்ட் இருக்கு சோ அது வந்து parallel கனெக்ட் பண்ணுவாங்க சோ 1.5 kW 1.5 kW ரெண்டும் சேரும்போது 3 kW கெபாசிட்டியோட உங்க ஹீட் ஆகும் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிச்சு இப்போ வந்து ரெண்டு ஃபிலமெண்ட் வந்து நியூட்ரல் எப்படி கனெக்ட் பண்றதுன்னா நியூட்ரல் ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா ஃபிலமெண்ட்க்கு வந்தாச்சு இப்போ ஃபிலமெண்ட்ல இருந்து ரெண்டு ஃபிலமெண்ட்டுக்கும் parallel கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து ரெண்டு ஃபிலமெண்ட்டும் ஈவனா வந்து ஹீட் ஆக ஸ்டார்ட் பண்ணும் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கனா இப்போ இண்டிகேஷன் லாம்ப் ஓகேங்களா இண்டிகேஷன் லாம்ப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கனா ஆன் இண்டிகேஷன் லாம்ப் வந்து இந்த ஃபிலமெண்ட்க்கு எப்போ சப்ளை வருதோ இந்த தெர்மாஸ்டட் வந்து 50 இப்போ நம்ம 50 வைக்கிறோம் வெச்சீங்களா டிகிரி செல்சியஸ் வைக்கும்போது அந்த ரீச் பண்ணும்போது ரீச் பண்ற வரைக்கும் பாத்தீங்கனா ஃபிலமெண்ட்க்கு சப்ளை வந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா அந்த டைம்ல ஆன் இண்டிகேஷன் கிரீன் கலர் எரிஞ்சிட்டே இருக்கும் சோ கட் ஆஃப் ஆகும்போது பாத்தீங்கனா கட் ஆஃப் ஆயிடும் ஓகேங்களா அந்த ஆஃப் இண்டிகேஷன் லாம்ப் பாத்தீங்கனா ஆன் கண்டிஷன்லயே இருக்கும் இதுதான் வந்து இதுல process இதோட கனெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கிரீனுக்கு डायरेक्टली வந்து ஃபேஸ் அதல இருந்து போணும் ஃபிலமெண்ட்ல இருந்து डायरेक्टली கிரீனுக்கு போயிடுச்சு レッドக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப்ல இருந்து அவுட்டர் போகுது பாத்தீங்களா அதல இருந்து நீங்க வந்து கொடுத்துக்கலாம் இப்போ அதோட நியூட்ரல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நியூட்ரல் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் காமன் கொடுத்துட்டு डायरेक्टली உங்களுக்கு சப்ளை வந்து இன்கமிங் சப்ளைல இருந்தே வரும் சோ நான் வந்து காமிச்சிருப்பேன் 3 பின் பிளக் மூலமா காமிச்சிருக்கேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 மூணு வயர் மட்டும் தான் வரும் face neutral earth okayla red black green அப்படினு வெச்சுக்கலாம் okayla இது சிம்பிளான வீடியோ அதே மாதிரி நம்ம प्रीवियस வீடியோ அத போய் செக் பண்ணி பாருங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் அதல கிளியரா உங்களுக்கு பிராக்டிகலா காமிச்சிருக்கேன் நீங்க அத பாத்தீங்கனா உங்களுக்கு ஈஸியா புரியும் எந்த ஃபால்ட் இருந்தாலும் நீங்களே அட்டென்ட் பண்ணலாம் அதே மாதிரி எப்படி செக் பண்றது okayla
ஸோ எப்படி செக் பண்ணுறது, நம்ம ஃபிலமெண்ட் எப்படி செக் பண்ணுறது, ப்ளஸ் வந்து தெர்மாஸ்டேட் எப்படி செக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு டைப்னால் இப்படி இருக்கும். ஆட்டோ கட் ஆஃப் சுவிட்ச் பொறுத்தவரைக்கும் அந்த டேங்க்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? அதுதான் சென்ஸ் பண்ணும் டேங்க் ஹீட் ஆகும்போது. ஸோ எக்ஸீட் ஆகிடுச்சு, ஸோ எக்ஸீட் லெவல் 90°C மேலே எக்ஸீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகும், ஆட்டோ கட் ஆஃப் ஆகிட்டு அதுவே இதுவாகிடும், ஓகேங்களா? இதுதான் இதில் ப்ராசஸ், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.